முத்து அண்ணா சொல்லி கொடுத்த, நேரடியாக சொல்லி கொடுத்த, இல்லை அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் ஒரு இடத்த வேணால் பிடிக்கலாமே ஒழிய, அது முத்து போட்ட பாதையாக தான் இருக்கும். நான் ஈட்டி அனுபவம் இருக்குல்ல, அது வந்து அபரிமிதமானது, ரொம்ப ஆழம் வேர் கொண்டதாக இருக்குது. அந்த அனுபவங்கள் தான் இப்போ மொழி வழியாக பாடலாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. 96 பிறகு உருவான கார்த்திக் இருக்கு இல்லையா, அந்த கார்த்திக் நேதா, அப்படி கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 4 வருடமாக தான் நாங்கள் பிறந்திருக்குன்னு நான் மனசில் நினைக்கிறேன். ஒரு பாடலாசிரியர் அதெல்லாம் மீறி அவரோட ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அந்த மனிதனை நம்ம சமூகம் மிஸ் பண்ணுது. நெருங்கி இருந்து பார்த்ததுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பதினேழு வருடங்களை நீங்கள் இதில் கடந்திருக்கீங்க, முதல் பாட்டு வெளியானது அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருடங்கள் நீங்கள் வந்து சிரமப்பட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 20 வருடங்களை கடந்திருக்கீங்க. ஒரு பாடலாசிரியராக இந்த பயணம் உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துருக்கா? இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால இல்லை, அது அந்த பாதை நல்லதாக இருக்குது. இடையில இந்த 20 வருஷங்கிறது எனக்கு வருஷமாக தெரியல, ஏன்னா கற்றுக்கிட்டே போகிறதுனால அந்த வாழ்க்கையோட சுழல் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் வாழ்க்கையும் சொல்லி கொடுத்து வாழ்க்கையை மொழியாகவும் சொல்லி கொடுத்து போகிறதுனால அந்த வருடங்களாக தெரியல. ஆனால் ஈட்டி அனுபவம் இருக்குல்ல, அது வந்து அபரிமிதமானது, அது ரொம்ப ஆழம் வேர் கொண்டதாக இருக்குது. அந்த அனுபவங்கள் தான் இப்போ மொழி வழியாக பாடலாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் இடையில ஒரு 14 வருடங்கள் எப்படி ராமனுக்கு ஒரு அக்னியாத வாசமோ அந்த மாதிரி ஒரு 14 வருடங்கள் நான் மனசு ஒரு குழப்பமான நிலையில் தான் இருந்தது. நான் அது போக்கலே தான் விட்டேன், அதை நான் கட்டி ஒரு கடிவாளெல்லாம் போடல. அதனால் அந்த 16 வருடம் அந்த 14 வருடங்களை கழிச்சிட்டிங்கன்னா இருக்கிற மீதி வருடங்கள் தான் நாங்கள் இருந்தேன்னு நான் மனசில் நினச்சிக்கிறது. அதுவும் 96 பிறகு உருவான கார்த்திக் இருக்கு இல்லையா, அந்த கார்த்திக் நேதா, அப்படி கணக்கு வச்சு பார்த்தா ஒரு 4 வருடமாக தான் நாங்கள் பிறந்திருக்குன்னு நான் மனசில் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தோம்னா அதற்கு பிறகு வெண்ணிலா கபடி குழு பாட்டு, அந்த படப்படவென்ன பாட்டு வந்து இது பண்ணது, மிர்ச்சி அவார்டு கிடைச்சது, வளரும் பாடலாசிரியர் விருது உங்களுக்கு கிடைச்சது, சிறந்த பாடலாசிரியர் விருது வந்து நாம குருக்கு கிடைச்சது. ஸோ ஒரு அண்ணனாக குருவாக, ஏன்னா வந்து 7.5 வருடங்கள் உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு இருந்திருக்கு அப்படின்னு, நீங்கள் கோஸ்ட் ரைட்டராக இருந்தீங்களா அல்லது உதவியாளராக இருந்தீங்களா அல்லது வெறுமனே நண்பனாக அண்ணனாக குருவாக அவர் மதிச்சிங்களா, உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு பிணைப்பு வந்து எப்படி சாத்தியமாச்சு, அந்த டிராவலுக்கான விஷயங்கள் பற்றி பேசலாம். உதவியாளராக சொல்லணும்னா அறிவுமதி அண்ணன் தான், அந்த ஒரு முறைப்படியான உதவியாளர் அப்படின்னா அறிவுமதி அண்ணங்கிட்ட. அண்ணங்கிட்ட இருந்து முத்துக்குமாரன்கிட்ட போனது எப்படின்னா அந்த வெண்ணிலா கபடி குழு பாடல் விருது எனக்கு கிடைக்கும் போது தான் நான் அண்ணன் முதல் நேரே பார்க்குறேன். அறிவுமதி என்ன சொல்கிறாருன்னா, முத்துக்குமாரன்னா ஓய்வாக இருக்கும்போது அலுவலகத்துக்கு வாத்தம்பி, அப்படி தான் தொடங்கினுச்சு. முத்துக்குமார் அண்ணங்கிட்ட வந்து இப்போ அண்ணங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க முத்துக்குமார் அண்ணங்கிட்ட. அவங்க வந்து முறைப்படி நான் எப்படி அறிவுமதி அண்ணங்கிட்ட உட்காந்து அவருக்கு வரக்கூடிய மிட்டுகள் வந்து எங்களையும் உட்கார வச்சுப்பார், அவர் எழுதியது நாங்களும் கூட எழுதி எழுதி பார்ப்போம், அப்படி அங்கே நடந்துச்சு. முத்தனாக்கிட்ட அந்த மாதிரி அவங்க 4 பேர் இருந்தாங்க. முத்தனாக்கிட்ட நான் ஒரு அழையா தம்பியாக போய் தான் பேச ஆரம்பித்தது. அவர் எழுதும் போது கூட இருந்து பார்க்கறது, இப்படி பெரும்பான்மையான நேரங்கள் அவர் வாட்ச புத்தகங்கள், நான் வாட்ச புத்தகங்கள், பார்த்த படங்கள், அவர் போகக்கூடிய இடங்களில் எனக்கு கூப்பிட்டு போவார். அப்படி தான் என்ன சொல்கிறதுனா, ஒரு எழுதப்படாத உதவியாளன் தான் அவர், அவரோடு இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர் சொல்லும்போது என்னுடைய இடத்த நீ நிரப்ப முடியும்னு சொன்னதாகவும் நிறைய செய்திகள் அப்படி உள்ளா வந்துட்டு இருந்தது. இப்போ அவர் இல்லை, ஆனால் அந்த இடத்தை உங்களால் நிரப்ப முடிகிறதா? இப்போது அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க, தமிழ் சினிமா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுது? பொதுவாகவே அந்த மன வேக்காடு நோக்காடில் இருக்கிற அத்தனை பேருமே மிஸ் பண்ணுறோம் முத்துக்குமார், அதுதான் உண்மை. ஒரு பாடலாசிரியர் அதெல்லாம் மீறி அவரோட ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அந்த மனிதனை நம்ம சமூகம் மிஸ் பண்ணுறது. நெருங்கி இருந்து பார்த்ததுனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அது ஒன்று. முத்து தவிர்க்க முடியாத ஒருத்தர், முக்கியமாக நீங்கள் ஒன்று கேட்டீங்க நாமத்துக்குமாரோட இடத்த வந்து, அதெல்லாம் யாராலையும் முடியாது, யார் ஒருத்தர் இடையுமே யாராலையுமே முடியாது. நமக்குன்னு ஒரு வேர் இருக்குது, அந்த வேர்லேருந்து நம்ம போக்குறோம், அது வந்து ஒற்றை வைக்கல முடியாது. முத்து அண்ணா சொல்லி கொடுத்த, நேரடியாக சொல்லி கொடுத்த, இல்லை அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நான் ஒரு இடத்த வேணால் பிடிக்கலாமே ஒழிய, அது முத்து போட்ட பாதையாக தான் இருக்கும். அறிவுமதியை நான் ஆரம்பித்து அப்படியே முத்துக்கிட்டு இருந்து அப்படி இன்னும் போயிட்டே தான் இருக்கும் அது.